என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இமெயில் மார்க்கெட்டிங் ஒரு டூலை பத்தி, அந்த டூல்ல எப்படி நம்ம அப்ளைட் மார்க்கெட்டிங் எடுத்து அதை எப்படி ப்ரோமோட் பண்ணலாம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி, அதாவது டெய்லி இல்லைங்க, மந்த்லி நீங்கள் வந்து ஒரு $500 வந்து அதில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எப்படி ஏர்ன் பண்ணலாம், எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், எப்படி அதில் வந்து நம்ம அஃபிலியேட் லிங்க் எடுக்க போகிறோம், அது ரொம்ப ஈஸியாக லிங்க் எடுக்கலாம். ஸோ அது எப்படி எடுத்து எப்படி ப்ரொமோட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஒரு நிமிஷம், லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு லைவ் கிளாஸஸ் பற்றி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ யாருக்கெல்லாம் லைவ் கிளாஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எல்லாத்துக்குமே வந்து தேங்க்ஸ். ஸோ நம்மளோட லைவ் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட்டு சண்டே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு மார்னிங் ஃபிக்ஸ் பண்ணலாமா இல்லை ஈவினிங் ஃபிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு மார்னிங்கா ஈவினிங்கா உங்களோட கன்வீனியன்ட் டைம், மார்னிங் அப்படின்னா மார்னிங்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, ஈவினிங் அப்படின்னா ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம லைவ் கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு இமெயில் மார்க்கெட்டிங், ஒரு டாப் இமெயில் மார்க்கெட்டிங் டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கில் அஃப்லைட் லிங்க் நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. அது மட்டும் இல்லைங்க, வெப்சைட்டே தேவை கிடையாது. வெப்சைட்டே இல்லாமல் இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் அஃப்லைட் மார்க்கெட்டிங் எடுத்து அஃப்லைட் லிங்க் எடுத்து நீங்கள் ஈஸியாக ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ அதில் எப்படி ஈஸியாக அஃப்லைட் லிங்க் எடுக்கலாம், அதில் எப்படி வந்து ஆக்சுவலி நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம், ஸோ அதை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஸோ அது என்ன இமெயில் மார்க்கெட்டிங் டூல் பார்த்தீங்கன்னா கெட் ரெஸ்பான்ஸ். கெட் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் டூலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கெட் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வந்து டாப் இமெயில் மார்க்கெட்டிங் டூல். இது வந்து ஒன்லி ஃபார் நாட் ஃபார் இமெயில் மார்க்கெட்டிங். இது வந்து ஆட்டோமேட்டிங் இமெயில் மார்க்கெட்டிங், செகண்ட் திங் வெபினார், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் எப்படி நம்ம ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் எடுக்கலாம், ஸோ அதில் நம்ம எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நான் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ரொமோட் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு $200 வந்து நான் மந்த்லி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது கெட் ரெஸ்பான்ஸில் மட்டும்தான். கெட் ரெஸ்பான்ஸை ஈஸியாக ப்ரொமோட் பண்ணலாம், ஈஸியாக வந்து அதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் எதுவுமே பண்ணுவேன்னா ஜஸ்ட்டு அந்த கெட் ரெஸ்பான்ஸ் அஃப்லேட் லிங்க் எடுத்து அந்த அஃப்லேட் லிங்க்ல ப்ரொமோஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் இருக்கிற ப்ரொமோஷன் மெட்டீரியலை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து நிறைய கஸ்டமர்ஸை நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ நம்ம எப்படி வந்து அஃப்லேட் மார்க்கெட்டிங் அப்ளை பண்ணுறது, ஸோ எப்படி நம்ம வந்து அந்த ப்ரொமோஷன் மெட்டீரியல் எடுக்கிறது, எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்போ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. இதில் வந்து நிறைய பேர் ஈஸியாக வந்து மினிமம் வந்து ஒரு $200 மந்த்லி நீங்கள் வந்து $200 வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எப்படி வந்து இதில் அஃப்லைட் மார்க்கெட்டிங் அஃப்லைடுக்கு ப்ரோக்ராம்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதில் எப்படி லிங்க் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஹோம் பேஜ், கெட் ரெஸ்பான்ஸோட ஹோம் பேஜ். இதில் எப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ அஃப்லைட் ப்ரோக்ராம் அப்படி சொல்லியிருக்கோம். இந்த அஃப்லைட் ப்ரோக்ராமை கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப 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 சிம்பிள். ஜஸ்ட் சைன் அப் ஃபார் ஃப்ரீ. இதில் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு வெப்சைட் வேண்டாம். ஸோ நீங்கள் எந்த விதமான, அதாவது உங்களுக்கு பிளாக்கோ வெப்சைட்டோ எதுவுமே நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஸோ டைரெக்டாக உங்களோட இமெயில் அட்ரஸ் இருந்தால் மட்டும் போதும், ஈஸியாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஈஸியாக வந்து ஆக்சுவலி நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் வந்து என்ன பண்ணுங்கள், ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு ஆப்ஷன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ரெக்கவரி கமிஷன் அப்படின்னா, ரெக்கவரி ப்ரோக்ராம் அப்படின்னா என்னன்னு அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து நிறையா பிளான்ஸ் இருக்கும். ஸோ இன்கேஸ் ஆஃப் நீங்கள் இன்னைக்கு ஒரு கஸ்டமர் கிட்ட சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வாங்கிட்டாங்க, அவங்க மந்த்லி வந்து அதை வந்து ரெனியூவல் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த எவ்வளோ அமௌண்ட் ரெனியூவல் பண்ணுறாங்களோ அவ்வளோ அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு 33% வந்து உங்களுக்கு லாங் லைஃப் லாங்காக உங்களுக்கு லைஃப் டைமாக உங்களுக்கு வந்து கமிஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் அப்ளை பண்ணது 33% தாங்க. இந்த 33% நான் அப்ளை பண்ணதுனால அவங்க வந்து ரெனியூவல் பண்ண எனக்கு மந்த்லி அமௌண்ட் வந்து என்னோட பேங்க்ல கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் பேமெண்ட். இந்த ஒன் டைம் பேமெண்ட் அப்படின்னா இன்கேஸ் ஆஃப் நீங்கள் ஒரு கஸ்டமர்கிட்ட ப்ரொமோட் பண்ணுறீங்க, ஸோ அந்த கஸ்டமர் வந்து
அந்த கஸ்டமர் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒன் டைம் அவங்க கிளிக் பண்ணி வாங்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு $100 பர் சேல்ஸ், எவ்ரி சேல்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஒரு $100 வந்து உங்களுக்கு அமௌண்ட் வரும். ஸோ இது வந்து ஒன் டைமாக தான் வரும், இது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு லைஃப் டைமாக வரும். ஸோ அதனால நான் வந்து எப்பவுமே நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ரெக்கவரி கமிஷன் மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ரெக்கவரி கமிஷன் ப்ரிஃபர் பண்ணால் தான் உங்களுக்கு லைஃப் டைமாக உங்களுக்கு வந்து ஆன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஒரு அஃப்லேட் மார்க்கெட்டிங்கில் ஒரு அஃப்லேட் லிங்க் எடுத்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணி அதில் நீங்கள் வந்து சேல் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்ச நாள் நீங்கள் ஒர்க் பண்ணதும் செய்யணும். ஒன்ஸ் நீங்கள் ஒன் டைம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து ஒரு கரெக்டாக ஒரு 6 மந்த்லேருந்து 9 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இம்மிடியட்டாக கிடைக்கிற ரிசல்ட் எதுவுமே நீங்கள் நம்பாதீங்க. எல்லாருமே சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து 1 மந்த்லேயே நான் வந்து ஆக்சுவலி அஃப்லைட் ப்ரோக்ராமில் வந்து 1 மந்த்லேயே உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன், 3 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கவே எடுக்காதீங்க. ஸோ டூ யுவர் ஹார்ட் ஒர்க், கண்டிப்பாக வந்து அது வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் சைன் அப் அப்படி சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நார்மலாக தான், நார்மலாக வந்து உங்களுக்கு என்ன கேட்கும், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், அப்புறம் உங்களுக்கு மெயில் ஐடி கேட்கும். ஸோ உங்கள் மெயில் ஐடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ பாஸ்வேர்ட் கேட்கும், கண்ட்ரி ரெசிடென்சி, ஃபோன் நம்பர், வெப்சைட், யுவர் வெப்சைட், அதாவது இன்கேஸாக உங்களுக்கு வெப்சைட் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வேணாம் இல்லை ஏதாவது ஒரு வெப்சைட்டை நீங்கள் காப்பி பண்ணி போட கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து கெட் ரெஸ்பான்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஐம் நாட் ரொம்ப கிரியேட் அ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ கெட் ரெஸ்பான்ஸ்க்கு வந்து நீங்கள் வெப்சைட் வந்து என்ன வெப்சைட் ரேண்டமாக ஒரு வெப்சைட் நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன ப்ராப்பராக ஒரு வெப்சைட் தான் வேணும் அப்படின்றதுலாம் இல்லை. ஸோ நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் ஆல்ரெடி என்கிட்ட அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா லாகின் பண்ணிடுறேன். நம்ம லாகின் பண்ணிட்டோம். இந்த லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து ஆக்சுவலி டூல்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த டூல்ஸ்ன்ற ஆப்ஷன்ஸ் தான் ஒரு மெயினுங்க. எப்படி அப்படின்னா, இந்த டூல்ஸ்ல தான் உங்களுக்கு பேனர் ஆடு, இமெயில் ஆடு, டெக்ஸ்ட் ஆடு, அப்புறம் இன்ஃபோகிராஃபிக்கு, ப்ளஸ் வீடியோ, சிக்னேச்சர்ஸ், லவ் லோகோ இப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதுல இருக்கும். இதை நீங்க என்ன பண்ணலாம்னா ஈஸியா வந்து இன்கேஸ் ஆஃப் உங்க ஒரு ஃபேஸ்புக்ல நீங்க ப்ரொமோட் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்து அப்படியே காப்பி பண்ணி அப்படியே நீங்க போடலாம். ஸோ இதுல இருக்கிற ஒவ்வொரு இதுலயே வந்து லிங்க் இன்பில்ட் ஆயிருக்கும். ஸோ இன்கேஸ் ஆஃப் அந்த லிங்கை அவங்க கிளிக் பண்ணி அவங்க அந்த அப்டேட் ஏதாவது பிளான்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அப்டேட் லிங்க் அதுல பில்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அமௌண்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ப்ரொமோஷன் மட்டும் பண்ணால் போதும். அந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணி நீங்கள் அவங்க கொடுக்குற அந்த என்ன சொல்கிறது எதுவுமே காப்பி ரைட்டிங் வராது. ஜஸ்ட்டு வந்து அவங்களோட கொடுக்குற கீவேர்ட்ஸு, அவங்களோட கொடுக்குற வேர்ட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம், ஈஸியாக வந்து இதில் லேர்ன் பண்ண முடியும். செகண்ட் திங், எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபேஸ்புக் நீங்கள் போய்க்கோங்க. நான் ஃபேஸ்புக்கில் வந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஃபேஸ்புக்கில் வந்து நான் வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பில் இருக்கேன். இந்த குரூப்பில் வேணும்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்மால் பிஸ்னஸ் ஆஃப் ஓனர்ஸ் இன் யுனைடெட், இது வந்து ஃபுல்லாக யூஎஸ் பீப்புள் தான் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, மெம்பர்ஸ் வந்து 73K வந்து மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மெம்பர்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மெம்பர்ஸில் நியூவாக மெம்பர்ஸ் ஆட் ஆகிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நியூ மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நியூ டு த குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. இவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் பிஸ்னஸ் ஜஸ்ட் ஐ வில் கிவ் யூ ஒன் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து ஆக்சுவலி வந்து இந்த கெட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க் எடுத்து இது பண்ணுங்கள். ஜஸ்ட் 30 டேஸ் ஃப்ரீ, நீங்கள் வந்து 30 டேஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஈஸியாக வந்து ஆக்சுவலி உங்களுக்கு ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ண அவங்க ஒரு 30 டேஸ் வந்து ட்ரையல் ஃப்ரீ ட்ரையல் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து 30 டேஸ்க்குள்ளேயே அவங்க வாங்க வச்சுருவாங்க அந்த கெட் ரெஸ்பான்ஸ். ஆட்டோமேட்டிக்காக பாப்அப் மெசேஜஸ், ஒவ்வொரு தடவையும் இமெயில் மெசேஜஸ் அவங்களே அனுப்பி அவங்களே வந்து அவங்க மேக்ஸிமம் வந்து ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ செகண்ட் திங் வந்து பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து கோரா. எனக்கு சேல் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கோரா மூலமாக தான் இருந்துச்சு. கோராவில் வந்து நான் நிறைய க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவேன். ஸோ நிறைய க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவேன், நிறைய ஸ்பேஸில் போயிட்டு நிறைய அப்டேட்ஸ் நான் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கோராவை ரொம்ப ஆக்டிவாக இருங்க. கோராவில் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஒரு க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணேன். ஸோ அந்த க்வெஸ்டின்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க இ பெஸ்ட் இமெயில் டூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வந்து கெட் ரெஸ்பான்ஸ் இஸ் பெஸ்ட் இமெயில் டூல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்த அந்த இமெயில் டூல் இருக்குது பார்த்தீங்களா, இமெயில்
ஸ்கிரிப்ட் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதை அட்டாச் பண்ணி அதில் லிங்க் நான் அட்டாச் பண்ணி கொடுத்துருந்தேன், அதை கிளிக் பண்ணி அவங்க வாங்கியிருக்காங்க ரெண்டு பேர். ஸோ அதனால எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ரெக்கவரி கமிஷன்ஸ் கன்வெர்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா ஈஸியாக ப்ரொமோட் பண்ணலாம். கோரா இஸ் பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். கோரால நீங்க எவ்வளோ எவ்வளோ ஆக்டிவா இருக்கீங்களோ அவ்வளோ அவ்வளோ உங்களோட அஃப்லேட் லிங்க்கு வந்து டிராஃபிக்ஸ் நிறைய வரும். ஸோ அந்த டிராஃபிக் வர வர ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும். ஸோ கோராவில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அவ்வளோ உங்களுக்கு வந்து வேல்யூ ஆஃப் மணி. ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா குவஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியல, நான் ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் வந்து எந்த காப்பி ரைட்ஸும் வராது. ஆனால் கூகுளில் சர்ச் பண்ணி அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொரு பேராகவும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போடுங்க. ஸோ அது மூலமாக வந்து ஆக்சுவலி வந்து நிறைய ஆன்சர் பண்ணுங்க. நிறைய ஆன்சர் பண்ண நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் வந்து ஆஃப்லைன் லிங்க் போடாதீங்க. ஜஸ்ட் நிறைய ஆன்சர் பண்ணிட்டு அதில் வந்து ஜஸ்ட் லிங்க்கை வந்து அட்டாச் பண்ணி விடுங்க. ஸோ அட்டாச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட அதாவது நிறைய பேர் பார்க்கும்போது உங்களோட ஆன்சர் வந்து டாப்பில் வரும். ஸோ டாப்பில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அஃப்லேட் லிங்க்குக்கும் வந்து டிராஃபிக்ஸ் வரும். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன இந்த ஃபேஸ்புக் ஆட் லைப்ரரி வந்து நீங்கள் இப்போ வந்து இன் கேஸ் ஆஃப் ஒரு பிராண்டுக்கு வந்து நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி யார் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க, ஸோ என்ன கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபேஸ்புக் லைப்ரரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஆக்சுவலி எந்த பிராண்ட் வேணுமோ அந்த பிராண்டை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து ஆல் கண்ட்ரீஸ் அண்ட் ஆல் ஆட்ஸ் நீங்கள் கொடுங்க. நான் இப்போ நம்ம கெட் ரெஸ்பான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கெட் ரெஸ்பான்ஸ் டைப் பண்ணலாம். எவ்வளோ ஆட்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து ஆக்சுவலி அதை வந்து என்ன நிலைமையில இருக்குது, ஸோ எப்படிலாம் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் ஆஃப் உங்களுக்கு இந்த ஆடு பற்றி இந்த ஆடில் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த ஆடு மூலமாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஆட் கொடுக்கலாம். அதில் வந்து எந்த பெருமையான ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து கெட் ரெஸ்பான்ஸோட கெட் ரெஸ்பான்ஸில் நிறைய வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. எப்படி வந்து ஆட்டோமேஷன் மெயில் வந்து எப்படி வந்து நம்ம டைப் பண்ணி சென்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லை எப்படி வந்து ஆக்சுவலி வந்து லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணுறது, என்னென்ன சர்வீசஸ் வந்து கெட் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா கெட் ரெஸ்பான்ஸை ஈஸியாக வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ நாம் எப்படி வந்து பெய்டு ப்ரொமோஷன்ஸ் என்னென்ன பெய்டு ப்ரொமோஷன்ஸ் இருக்குது, எப்படி வந்து கெட் ரெஸ்பான்ஸை பெய்டு ப்ரொமோஷன் மூலமாக ப்ரொமோட் பண்ணலாம், ஸோ அது மூலமாக நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் வரும் அப்படின்றத இன்ஃபர்மேஷன்ஸும் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும்